ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் டிரைவர்ஸ் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆக்சுவலி இங்கே ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இங்கே தான் பார்த்தீங்கன்னாக்க ஊசி வந்து போட்டுட்ருக்காங்க வேக்சினேஷன். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் மக்கள் கூட்டம் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி பார்க்கும்போது ரஷ்ஷு கொஞ்சம் இருக்குது. ஏன் இவ்வளோ ரஷ் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எதுக்குடா நீ வந்துட்டு இந்த லாக்டவுனில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு கேட்காதீங்க. நாட்டு மருந்து சில விஷயங்கள் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் விஷயமாக சுற்றலை, ஒரு எசென்ஷியல். அதே மாதிரி ப்ரொடெக்ஷனோட எப்பயுமே சர்ஜிக்கல் க்ளவுஸ், அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் மாஸ்க்கு, N95 டபுள் மாஸ்கிங், இந்த மாதிரிலாம் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வெளியே வந்திருக்கேன். அதுவும் எசென்ஷியல் நீடுக்கோசரம் மட்டும்தான். லாக்டவுன் டைமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்ம ஊரில் வந்துட்டு போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய இடத்துல நிற்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் போலீஸ் வந்துட்டு இந்த மட்ட வெயிலில் நின்னா தான் நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. சேஃபாக வீட்டில் இருங்க. ரொம்ப எசென்ஷியல் நீட் மெடிசன்ஸு இல்லை வேறு தான் நீட் அப்படின்னா மட்டும் போங்க. மற்றபடி தேவையில்லாத நீட்ஸுக்காகலாம் வந்துட்டு தயவு செஞ்சு வெளியே வராதிங்க. பிகாஸ் இப்போ சேலமில் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னாக்க, இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 28 மே பிளாக் ஃபங்கஸ் வந்துட்டு சேலமில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 40 பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதில் ஒருத்தருக்கு வந்து சர்ஜரி பண்ணி கண்ணை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளாக் ஃபங்கஸுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் இது எப்படி பரவுது, என்ன நிறையா ரூமர்ஸ் வருது, எது இந்த பிளாக் ஃபங்கஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி பரவுது அப்படின்ற ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா நிறையா ரூமர்ஸும் இருக்குது. மாஸ்க்னால் வருது, கொரோனா வந்தவங்களுக்கு வருது, அந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக என்ன ரீசன்றது தெரியல. ஸோ பெட்டர் வந்துட்டு நாம் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. போகாமல் அவாய்ட் பண்ணுறது ஃபார் ஃபார் பெட்டர். ஆக்சுவலி நாட்டு மருந்து இங்கே தான் நான் வாங்கணும். பேண்டமிக் சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் கொரோனாவில் வந்து பார்த்திங்கனாக்கா டெத் அப்படின்னு ஆகிறப்போ 100 சமயத்தில் சாப்பாடு இல்லாமல் பட்னியாக வந்துட்டு நிறைய பேர் வந்து ரோட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது பப்ளிசிட்டி கிடையாது, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். ஸோ நானுமே பார்த்திங்கன்னா சில பேரை பார்த்து தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான். ஸோ அதனால் நான் ஆக்சுவலி வெளியே வந்து ஒரு ஒர்க்குக்காக வந்திருந்தேன். ஸோ அந்த ஒர்க்குக்காக வரும்போது இப்படி பார்த்தேன், சரி லைக் நம்மளால் முடிஞ்சது ஒன்று பண்ணுமே அப்படின்றதுக்காக தான் கொடுத்தது. அந்த ஃபுட் பேக்கேஜ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க குழந்தைங்களுக்கும் வேணும், வீட்டில் வேணும், அவங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் கொடுங்களேன் ஒன்று ஒன்று அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு வேணாம்னு சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் கஷ்டமாகவும் இருக்குது. வீட்டில் நாங்கள் 100 வேலை சாப்பிட்டுக்குவோமே, கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும் போது கேட்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் நாம் வந்துட்டு நமக்கு சேல்ரி வருது அண்ட் வீட்டில் சேஃபாக இருக்கும், அட்லீஸ்ட் நம்மளால் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி மீல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நாம் நிம்மதியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களால் முடிஞ்சால் வந்துட்டு நீங்கள் டெய்லியுமே போய் நான் இதை செய்யுங்கன்னு சொல்லலை. உங்களால் முடிகிறப்போ எப்போயாவது ஒரு டைம் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அண்ட் ஒரு பக்கம் கொரோனாவில் வந்துட்டு ஆகிற டெத் அப்படின்றத பார்க்கும்போது, இன்னொரு பக்கம்
சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அட்லீஸ்ட் உங்களால் ஒருத்தருக்கு ஒரு ஃபுட் பேக்கெட் கொடுக்க முடியும் அப்படின்னாலும் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். நான் ஒன்று தான் கொடுத்துருக்கேன், 100 கொடுத்தா தான் பெருசு அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனுமே ரொம்ப வேல்யூபிள் தான். இப்போ இன்றைக்கி நான் வெளியே போயிருக்கும் போது வந்துட்டு சில பேர் பார்த்தேன், நிறைய பேர் வந்துட்டு சாப்பாடுக்கு கையேந்தி ரோட்டில் வந்து உக்காந்துருந்தாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பைக் போகுது அப்படின்னாக்க உடனே கையை நீட்டிட்டு ஆல்மோஸ்ட் நடு ரோட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள். உங்களால் குக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடிஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஹோட்டல்ஸில் ஆர்டர் பண்ணாலும் நல்ல ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களால் இது எதுவுமே முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட உங்களோட கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் எவ்வளோ முடியுமோ கொடுத்துருங்க. அது 100 ரூபாயாக இருந்தாலும் அது கேவலம் கிடையாது, ரொம்ப நல்ல விஷயந்தான். 100 ரூபாயாக இருந்தாலும் கொடுங்க, தப்பு கிடையாது, யாருமே வேணாம்னு சொல்ல போகிறதில்ல. அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மூலியமாக நீங்கள் கொடுக்குற பைசாவில் அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்கு சாப்பாடு போய் சேர்ந்தாலும் ரொம்ப நல்ல விஷயந்தான். அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நான் ஆக்சுவலி வெளியே வந்ததுக்கு ரீசன் வந்துட்டு ஒரு மெடிசன் வாங்கணும் அப்படின்ற ரீசனுக்கு தான் ஆல்மோஸ்ட் 10 டேஸுக்கு அப்புறம் ரெக்குயர்மெண்ட்டுக்காக தான் வெளியே வந்திருக்கேன். ஸோ அப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்க்குறமோ என் கையில் காசு இருந்துச்சு, ஓகே அட்லீஸ்ட் ஒரு 10-12 பேருக்கு ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்கறமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு நான் ஜஸ்ட் உடனே தோண்டிட்டு பண்ண விஷயந்தான் இது. ஆனால் ஆல்ரெடி நம்ம வீக்கெண்ட் வெண்டர்ஸில் பார்த்திங்கன்னா நரேஷ் அப்படின்றவர் இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு 3 டேஸாக தான் பண்ணுறாரு. பார்த்திங்கன்னா இதோட வந்துட்டு 750 ஃபுட் பேக்கெட்ஸ் 3 நாளில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சொன்னால் நம்ப மாட்டிங்க, செகண்ட் டே வந்துட்டு 250 ஃபுட் பேக்கெட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு 30 மினிட்ஸில் தீர்ந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு சாப்பாடு இல்லாத மக்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. இது வந்துட்டு இப்போதைக்கு சிட்டி லிமிட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாஸில் வந்துட்டு இன்னும் உள்ள கிராமங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னாக்க இந்த நிலம் வந்து இன்னும் வந்து மோசமாக இருக்குது. ஸோ அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு அவர் நரேஷோட வீடியோ நான் இடத்துல ஷேர் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துட்டு எனக்கு சில பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அவரோட வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கனாக்க இன்னும் ஒரு 2-3 டேஸுக்கு வந்துட்டு ஃபுட் பேக்கேஜ் வந்து டெய்லி 200 பக்கம் மினிமம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு டொனேட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு நீங்களும் முடிஞ்சால் டொனேட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு பிங்க் பண்ணுங்கள், யார் யாரெல்லாம் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களோட பணம் வந்துட்டு நல்ல விதத்தில் இந்த ஃபுட் கான்ட்ரிபியூஷனுக்கு மட்டும்தான் போய் சேரும். அதை நான் வந்துட்டு அஷ்யூர்டாக சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு யாரை தெரியுமோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி வெளியே சேஃபாக போங்க. இந்த மாதிரி சர்ஜிக்கல் க்ளவுஸ் மாஸ்க்லாம் போட்டுருங்க. இது பாருங்கள், சர்ஜிக்கல் க்ளவுஸ்லேருந்து ஊற்றுனது. ஸோ சர்ஜிக்கல் க்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துட்டு சர்ஜிக்கல் க்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது கை இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்வெட் ஆகும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. அண்ட் இந்த மாஸ்க்கும் பார்த்திங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த சர்ஜிக்கல் மாஸ்க் அண்ட் க்ளவுஸ் வச்சு பார்த்திங்கனாக்க நிறையா வந்துட்டு அதை கழுவி ரீசேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாஸ்க் க்ளவுஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு ஹேண்ட் வாஷ் முடிஞ்சால் குளிச்சுருங்க. ஸோ இது வந்து சேஃப்டி ப்ரிகாஷனாக வந்துட்டு தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களால் ஒரு ஃபுட் பேக்கெட் கொடுக்க முடிஞ்சாலும் ஓகே, அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ டூர் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.